நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி வரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லா இன்றைக்கு பதிவில் இறந்தவர்களுக்கு நம்ம என்னென்ன அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் அப்படி நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய இறப்பை நம்ம சந்திக்கும்போது அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த ஏழு காரியங்களும் அவங்களுடைய மருமையுடைய வாழ்க்கையும் அழகாக்கி அவங்களுடைய மறுமைக்காக நம்ம இவ்வளவு தூரம் யோசித்து அமல் செஞ்சதுனால அது நமக்கும் நன்மை அளிக்கக்கூடிய அமல்களாக இருக்குது சுபகானந்தா அதில் ஒன்று இறந்தவர்களுக்காக துவா செய்வது இறந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக சிறந்த விஷயம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய துவா ஒன்று மட்டும்தான் இறந்தவங்களுடைய மறுமை வாழ்க்கை அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய சார்பாக நம்ம அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும் அதிலும் குறிப்பாக இறந்த பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய துழாவானது தான் மிகவும் சிறந்ததாகவும் நபிசல்லாஹு அழகி வசலம் அவங்களே குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இறந்தவர்களுக்காக மற்ற நபர்கள் வந்துட்டு என்னதான் விழுந்து விழுந்து துவா செஞ்சாலும் அவங்க பெற்ற பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது சுபகானலாம் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவானது சிறந்ததாக இருக்கு அவங்களுக்கு அப்படி ஒருவேளை பெற்றோர்கள் இல்லாம மற்ற யாராவது வஃபாத்தாயிருந்தாங்க அப்படினா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் செய்யக்கூடிய துவா அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கு இரண்டாவது சதகத்துல் ஜாரியா செய்வது நபிசல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதன் இறந்த பின்பு மூன்று செயல்கள் அவனை தொடர்கின்றன அதில் ஒன்று நிரந்தர தர்மம் இரண்டு பயன் தரும் கல்வி மூன்று அவனுக்காக துவா செய்யும் சுவாலியான குழந்தை ஒன்று நிலையான தர்மம் உதாரணமாக ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் தர்மம் செஞ்சாரோ அந்த அளவு அல்லது அவர்னால ஒரு குடும்பமோ ஒரு நபரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் செய்யக்கூடிய அந்த தர்மத்துடைய அளவானது அவர் மௌத்தா போனாலும் சரி அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்குமாம் சுபகானல்லா உதாரணமாக மதர்சா கட்டுவது அல்லது பள்ளிகள் இந்த மாதிரி விஷயங்கள் கட்டுறதுக்கு நாம் உதவி செய்கிறது இரண்டாவது பயன் தரும் கல்வி உதாரணமாக யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஒரு திக்ரோ துவாவோ இல்லை ஏதாவது அமல்கள் செய்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அமலை அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்போ எப்போ எல்லாம் செய்கிறாங்களோ அப்போ எல்லாம் அவங்க செய்வதற்குண்டான நன்மையானது நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம மௌத்தாக போனாலும் சரி அந்த நன்மைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயத்த நம்ம எல்லாராலுமே கண்டிப்பான முறையில் செய்ய முடியும் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சு இன்ஷாலா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை எத்தி வைங்க இந்த விஷயத்த நான் வந்து என்னோடய பர்ஸ்னல் ரெக்வஸ்ட்டாக உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி செஞ்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மூன்றாவது சுவாலிகான குழந்தை துன்யாவுடைய கல்விக்காக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக ஆஹிராவுடைய கல்விக்காக நம்ம அவங்கள வளர்க்கணும் ஏன்னா துணியாவுடைய கல்வி துணியாவோடவே முடிஞ்சிரும் ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை அவ்வாறு கிடையாது மூன்றாவதாக இறந்தவர்களுக்கு தர்மம் செய்தல் இறந்தவர்களுக்காக நம்மளால் என்ன முடியுமோ அது பொருளோ பணமோ நம்மளால எந்த விஷயம் நம்ம ஏற்ப முடியுமோ அந்த விஷயத்தை கொடுத்து அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்ம அவங்களுக்கு நன்மைகளை சேர்க்கலாம் நான்காவது இறந்தவர்களின் நேர்ச்சையை நிறைவேற்றுவது இறந்தவர்கள் அவங்களுக்கு ஏதாவது காரியம் நல்லதா அமையணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் விடத்தில் உனக்காக இன்னென்ன காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு மனசால நினைக்கிறது தான் நேர்ச்சை அந்த நேர்ச்சையான விஷயங்களை சப்போஸ் அவங்களால நிறைவேற்றாமல் போய் அவங்க வஃத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க நினைச்ச நேர்ச்சியை நிறைவேற்றுவது அவங்க மீது கடமையான ஒரு விஷயமாக இருக்கிறது உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நேர்ச்சைகள்னு இருக்குது சப்போஸ் ஆனவங்க நான் நோன்பு நோறுக்குறேன் இல்லைனா குர்பானி கொடுக்குறேன் இல்லை தர்மம் செய்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க நேர்ச்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இது எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றணும் இவ்வாறு இல்லாமல் தர்காக்கு போகிறது இந்த மாதிரி இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட நேர்ச்சைகள் அப்படின்ட்டு இருக்குது அதை செய்கிறேன் அப்படின்னா அந்த வஃபாத்தானவங்க சப்போஸ் நினச்சிருந்தாங்கன்னா அதை நிறைவேற்றுவதும் கூடாது அவ்வாறு நேர்ச்சை செய்வதும் கூடாது ஐந்தாவது இறந்தவர்களின் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இறந்தவர் மீது ஹஜ் கடமையாகி அதை நிறைவேற்றாமல் இறந்துவிட்டால் அவரின் பொறுப்புதாரிகள் அதை நிறைவேற்றலாம் ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி ஒன் எயிட் ஃபைவ் டூ ஆறாவது இறந்தவர்களின் நோன்பை நிறைவேற்றுவது இறந்தவர்கள் மீது நோன்பு கடமையாகி அதை நிறைவேற்ற முடியாமல் அல்லது நோன்பு நோற்பதாக நேர்ச்சை செய்து அதை நிறைவேற்றாமல் அவர்கள் இறந்துவிட்டால் அவர் சார்பாக அவரின் பொறுப்பாளர்கள் நோன்பு நோற்க வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி ஒன் நைன் ஃபைவ் டூ ஏழாவது இறந்தவர்களின் கடனை நிறைவேற்றுதல் கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமானிதம் இறந்தவர்கள் மீது கடன் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுடைய பொறுப்பாளிகள் அதை நிறைவேற்றுவது மிகவும் அவசியமானதாகும் மேலும் இறந்தவர்கள் மீது கடன் இருக்கும் வரை அவருக்கு கபூர் வேதனை இருந்து கொண்டு இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு விரைவில் கடனை நிறைவேற்ற வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் திருமிதி இது எல்லாத்தையும் விட நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா போரில் ஒருத்தவங்க ஷஹீதானாலுமே அவங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமாம் ஆனால் அவங்க வாங்கின கடனை தவிர்த்து ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் த்ரீ டூ த்ரீ எயிட் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷாலாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ